Peppers Entertainment Television. Turn on the heat. இந்த ஹீரோயின் வந்து இன்னும் தமிழ்ல ஒரு படம் கூட நடிக்கல. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் டாக், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். சில நேரத்துல எனக்கே கொஞ்சம் கடுப்பாதா இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல அவங்களுக்கு வர வாய்ப்புகள் எல்லாமே பெரிய பெரிய வாய்ப்புகள். ஓகே, ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து மலையாளம்ல நடிச்சாங்க, பிரேமம் படம், அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இப்ப மலையாளம்லயும் ஒரு படம் வந்து அந்த வாய்ப்பா அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரீசெண்டா. அதுக்கப்புறம் தமிழ்ல மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல வாய்ப்பு வந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்தும் குறைஞ்சிட்டாங்க நினைக்கிறேன். விஜய் சந்திர இருக்காரு, விஜய் சந்திர படத்துக்கு அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு நான் வந்து மாதவன் படத்திலே கமிட் ஆகி நடிக்க போறேன். பெரிய தப்பு இல்ல, இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு ஒரு ஆமா கேட்டா வந்து ரெண்டுத்துக்குமே என்னால கால் ஷீட் கொடுக்க முடியாது, ஒரு படம் தான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் வந்த வாய்ப்பு தான் அவங்க பெருசா கன்சிடர் பண்ணிருக்கணும். அதுவும் மாதவன் அண்ட் விக்ரம் பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோஸ் தான். மைட் பி பாத்தீங்கன்னா பெருதி சுற்று படம் பெரிய ஹிட் ஆனதுனால மாதவன் அவங்க ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் தப்பு சாய் பல்லவி, அந்த பொண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணணும். பட் இருந்தாலும் இப்ப இதுவே வந்து நம்ம ஆமா இந்த படத்துல கமிட் ஆயிட்டாங்க, இது அபிஷியல் அப்படிங்கறதும் நம்ம வந்து சொல்ல முடியாது. என்ன திடீர்னு எப்போ இந்த பொண்ணு என்ன வேலை பண்ணோன்னே தெரியாது. திடீர்னு இதுல நான் நடிக்கலப்ப மலையாளம்ல ஒரு படம் வந்துச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போகல, பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆமா, சோ சாய் பல்லவி தமிழ்ல நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வெயிட் பண்ணி பாக்கலாம்.